வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றவாளிகளுக்கு ஆதரவான பேரணியில் பங்கேற்ற விவகாரம். காஷ்மீரில் இரு அமைச்சர்களின் ராஜினாமா ஏற்பு. சென்னையில் போர்க்கப்பல்களை காண மக்கள் ஆர்வம். கடைசி நாளான இன்று மட்டும் 30,000 பேர் கண்டு ரசிப்பு. நதிகளை தூய்மைப்படுத்தும் பணிகளை தொடங்காதது ஏன்? மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி. ஆஸ்திரேலியாவில் 21வது காமன்வெல்த் போட்டிகள். வண்ணமிகு கலை நிகழ்ச்சியுடன் நிறைவு. காஷ்மீரில் 2 அமைச்சர்கள் அளித்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ள முதல்வர் மெஹபூபா முஃப்தி இரு இணை ஆளுநர்களுக்கு அனுப்பி வைத்தார். காஷ்மீர் மாநிலம் கத்துவா மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமி ஆஷிஃபா காணாமல் போனார். ஒரு வாரத்திற்கு பிறகு ரசானா வனப்பகுதியில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவான பேரணியில் பங்கேற்ற பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த 2 அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உமர் அப்துல்லா வலியுறுத்தினார். இதனிடையே வனத்துறை அமைச்சர் சௌத்ரி லால் சிங், வர்த்தகத்துறை அமைச்சர் சந்திர பிரகாஷ் சிங் ஆகிய இருவரும் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை முதல்வர் மெஹபூபா முஃப்தியிடம் அளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட முதல்வர் இருவரின் ராஜினாமா கடிதங்களை ஆளுநருக்கு அனுப்பினார். சென்னை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள போர்க்கப்பலை இதுவரை 72,000 அதிகமானோர் கண்டு ரசித்தனர். சென்னை அருகே திருவிடந்தையில் நடந்த ராணுவ தளவாட கண்காட்சியில் மக்கள் பார்வையிடும் வகையில் INS சாயாத்ரி, காமோர்டா, சுமித்ரா, ஐராவாத் கடற்படை போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. பின்னர் சென்னை துறைமுகத்திற்கு வந்த 4 போர்க்கப்பல்களை முதல் நாளில் 12,000 பேரும் இரண்டாவது நாளில் 30,000 பேரும் பார்வையிட்டனர். பார்வையாளர்களின் வசதிக்காக 25 மாநகர பேருந்துகள், 15 ஒப்பந்த பேருந்துகள் என ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இன்று கடைசி நாள் என்பதால் பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், தனியார் நிறுவன ஊழியர்கள் என ஏராளமானோர் திரண்டனர். விடுமுறை நாள் என்பதால் இன்று மட்டும் 30,000 அதிகமானோர் போர்க்கப்பலை பார்வையிட்டனர். இங்கே போர்க்கப்பல்லாம் வந்து இப்போ பார்வையிடுறதுக்காக வந்திருக்கோம். அது வந்து இப்போ என்ன சண்டைன்றதுனால ஹெவி கூட்டமாக இருக்குது. இந்த க்ரௌடை பார்த்தா பார்க்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் பசங்களோட ஆசை அந்த போர்க்கப்பல்லாம் எப்படி இருக்கும்ன்றத வந்து அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த சண்டே. இவ்வளோ வெயில்லையும் நாங்கள் வந்து பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து பார்க்குறதுக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நதிகளை தூய்மைப்படுத்த 800 கோடி ஒதுக்கப்பட்டும் மாநில அரசு இதுவரை பணிகளை தொடங்கவில்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மகா புஷ்கர விழாவிற்காக தாமிர வருணியில் உள்ள படித்துறைகள் அனைத்தையும் சீரமைக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். தென்பகுதியில் உள்ள நதிகளை தூய்மைப்படுத்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் மாநில அரசு முதற்கட்ட பணிகள் கூட தொடங்கவில்லை என கூறினார். பணம் ஒதுக்கி எத்தனை வருஷம் இருக்கும்? ஏறக்குறைய 2.5 வருஷத்துக்கு முன்னாச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய 800 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணி இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. அதுக்கிட்ட நீங்கள் அடுத்தது பணத்தை கேட்குறீங்க. முதல்ல அது ஆரம்பிச்சு நடத்துட்டுங்க. ஒவ்வொன்றா தான் நம்ம பண்ண முடியும். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற 21வது காமன்வெல்த் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சியுடன் இன்று நிறைவு பெற்றது. ஆஸ்திரேலியாவின் கடற்கரை நகரமான கோல்டு கோஸ்டில் கடந்த 5ஆம் தேதி 21வது காமன்வெல்த் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கின. 71 நாடுகளைச் சேர்ந்த 4,500 வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் 226 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 12 நாட்களாக நடைபெற்று வந்த 21வது காமன்வெல்த் போட்டிகள் இன்று கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றன.
21வது காமன்வெல்த் போட்டியின் பதக்கப்பட்டியலில் ஆஸ்திரேலியா முதலிடத்தை பிடித்தது. 80 தங்கம், 59 வெள்ளி, 59 வெண்கலம் என 198 பதக்கங்களை கைப்பற்றியது. 2வது இடத்தை பிடித்த இங்கிலாந்து அணி 45 தங்கம், 45 வெள்ளி, 46 வெண்கலம் என 136 பதக்கங்களை வென்றுள்ளது. இந்திய அணி 26 தங்கம், 20 வெள்ளி, 20 வெண்கலம் என மொத்தம் 66 பதக்கங்களுடன் 3வது இடத்தை பிடித்தது. பதக்கப்பட்டியலில் கனடா அணி 4வது இடத்தையும் நியூசிலாந்து அணி 5வது இடத்தையும் பிடித்தன. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் வரும் 2022 ஆண்டு அடுத்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியின் இறுதி நாளான இன்று மட்டும் இந்திய அணி 7 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. மகளிருக்கான பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் சாய்னா நேவாலும் பி வி சிந்தும் களமிறங்கினர். இந்த போட்டியில் பி வி சிந்துவை 21-18, 23-21 என்ற நேர் செட்கணக்கில் வீழ்த்தி சாய்னா நேவால் தங்கப்பதக்கம் வென்றார். பி வி சிந்துவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஸ்குவாஷ் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா இணை நியூசிலாந்தின் ஜோயல் கிங், அமாண்டா லேண்டர்ஸ் அணியை எதிர்கொண்டது. இதில் 11-9, 11-8 என்ற நேர் சொற்களில் நியூசிலாந்து இணை தங்கப்பதக்கம் வென்றது. இதனால் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. Not just in India, but around the world, breaking the Tokyo 2020. The gold medalist, Saina Nehwal, that will push for a place in Tokyo. PV Sindhu, they call it the Sala Venkata here. PV Sindhu. ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சிறப்பாக விளையாடிய ஷரத் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினார். இந்திய வீரர்கள் அனைவரும் தங்களுடைய முழு திறனை வெளிப்படுத்தி சிறப்பாக விளையாடியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்த மோடி, ஒவ்வொரு வீரரின் வெற்றியும் ஒட்டுமொத்த மக்களையும் பெருமையடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்திய வீரர்களின் பதக்க வேட்டை விளையாட்டுத் துறையில் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு 3வது இடத்தை பிடித்த இந்திய வீரர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டை பெருமையடைய வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராமமோகன் ராவ் கூறிய தகவல் உண்மைக்கு புறம்பானது, அமைச்சர் தங்கமணி மறுப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட பொழுது அமைச்சர்கள் உடன் இருந்ததாக விசாரணை ஆணையத்தில் ராமமோகன் ராவ் அளித்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், 2016 ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி நாமக்கல்லை அடுத்த ராசிபுரத்தில் தான் இருந்ததாக கூறினார். இதேபோல் அமைச்சர் வேலுமணி திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறியுள்ளார் என்றும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். அம்மாவிற்கு உடல்நலம் சரியில்லாமல் மாரடைப்பு ஏற்படுகின்ற போது நான் இங்கே ராசிபுரத்திலிருந்தே மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தார். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு உயரதியாக இருந்தவர், அதுவும் தலைமைச் செயலராக இருந்தவர், எப்படி நாங்கள் இங்கே இருக்கின்ற போது மாரடைப்பு வருகின்ற போது நானும் வேலுமணி இருந்ததாக சொல்வது முழுக்க முழுக்க தவறானது. தெரிந்தே தலைமைச் செயலாளராக இருந்தவர் ஏன் இப்படி சொன்னார், யாரை திருப்திப்படுத்த சொன்னார் என்பது எங்களுக்கு தெரியும்.
ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு அகராதியை பார்த்து மத்திய அரசு அர்த்தம் தெரிந்து கொள்ளட்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் தனித்து செயல்பட வேண்டிய எண்ணம் அரசுக்கு இல்லை என தெரிவித்தார். ஒரே கருத்துடன் போராட வேண்டும் என்ற உணர்வில் அதிமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஸ்கீம் குறித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். தனித்து செயல்பட வேண்டும் என்றும் எண்ணம் வந்து யாருக்குமே கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் கூட்டி சட்டமன்றத்தை கூட்டி ஒரு மனதாக தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றும் போது இதில் எங்கே வந்து நாங்கள் வந்து தனித்தன்மையோடு செயல்படுகின்ற அந்த எண்ணம் வெளிப்படும். ஸ்கீம் என்பது காவிரி நீரை முறைப்படுத்தும் குழு தான். எனவே இது இரண்டும் அமைத்து நீங்கள் வர வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நாட்டில் கருத்து சுதந்திரம் தேவை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் இயக்குநர் பாரதி ராஜாவை சந்தித்து சீமான் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழர்கள் எப்போதும் அறவழியில்தான் போராட்டம் நடத்துவார்கள் என தெரிவித்தார். கர்நாடக மாநில பேரவை தேர்தலையொட்டி காவிரி பிரச்சினை அரசியலாக்கப்படுவதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். கருத்து சுதந்திரம் இருக்கணும்ல, அப்படிப்பட்ட ஜனநாயகம் தானே தேவைப்படுது. அப்போ எந்த பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, கருத்துரிமை இல்லைன்னா அப்போ எது நாடு இல்லை. இது உச்சநீதிமன்றத்தில் போய் மத்திய அரசு என்ன சொல்லுது, காவிரி மேலாண்மை அமைச்சா கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு கெடுங்குது. கர்நாடகாவில் இது அரசியல், அதை வச்சு அது தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு காவிரி நதிநீர் உரிமை என்பது உயிர், உயிர் ஆகாரம். அது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பெட்ரோல் டீசல் வரியை GST-க்குள் கொண்டுவரக்கோரி மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற பேரமைப்பின் மூன்றாம் ஆண்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரித்துறை அலுவலர்கள் வரி விதிப்பை முறைப்படுத்தாமல் வணிகர்களை மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். 18-12-5 இருக்கின்ற வரி விகிதத்தை முழுமையாக 28 விழுக்காடு வரியை அறவே அகற்றப்பட வேண்டும். அதே போன்று டீசல் பெட்ரோலையும் விலை குறைக்கக்கூடிய வகையில் இந்த GST வரி விதிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு May 5 பிறகு டெல்லியிலே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளது. 10 மற்றும் 12 வகுப்பு பயின்ற மாணவ மாணவிகள் உயர்கல்வி பாடங்களை தேர்ந்தெடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கமும் இணைந்து 10 மற்றும் 12 வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் அடுத்த கட்டமாக தேர்வு செய்ய வேண்டிய படிப்புகள் பற்றிய ஆலோசனை முகாம் ஈரோட்டில் நடைபெற்றது. பொது பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பிரின்ஸ் கஜேந்திரபாபு, தமிழக அரசின் புதிய பாடநூல்கள் மாணவர்களுக்கிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மற்ற பாடத்திட்டங்களை விட மேம்பட்டதாக இந்த பாடத்திட்டம் அமைந்திருக்கும் என்பதிலையும், அந்த பாடநூல் அந்த வகையில் சிறந்த வடிவமைப்போடு வரும் என்பதிலையும் ஒரு முழு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக வந்து தமிழக மாணவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும், கல்வியினுடைய தரத்தையும் உயர்த்தும் என்று நம்பலாம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையினை நிரந்தரமாக மூடக்கோரி தூத்துக்குடியில் உள்ள புனித பனிமய மாதா பேராலயத்தில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் ஸ்டெர்லைட் தாமிர உற்பத்தி ஆலையை நிரந்தரமாக மூடவும் விரிவாக்க பணிகளை நிறுத்த கோரியும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தூத்துக்குடியில் உள்ள புனித பனிமய மாதா பேராலயம் முன்பு தொடர் போராட்டம் நடத்த அந்த பகுதி மக்கள் முயற்சி மேற்கொண்டனர். இதற்கு அனுமதி அளிக்க மறுத்த காவல்துறையினர் இரவோடு இரவாக பந்தல்களை அப்புறப்படுத்தினர். இதனிடையே தூத்துக்குடி ஆலய வளாகத்தில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் அருகே முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் மறைந்த புதிய பார்வை ஆசிரியர் மா நடராசனின் திருவுருவப் படத்தை மதிமுக பொதுச் செயலர் வைகோ திறந்து வைத்தார். புதிய பார்வை ஆசிரியரும் சசிகலாவின் கணவருமான மா நடராசன் கடந்த மாதம் 20 உடல் நலக்குறைவால் சென்னையில் காலமானார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அமைய முக்கிய காரணமாக இருந்த நடராசனுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடராசன் திருவுருவப் படத்தை மதிமுக பொதுச்செயலர் வைகோ திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச்செயலர் TTV தினகரன் உள்ளிட்டோர் பங்கேற்று நடராசனுக்கு அஞ்சலி செலுத்தினர்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திருச்சியில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி உழவர் சந்தை திடலில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் ஆகியவை இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியது. இந்த போராட்டத்தில் மீத்தேன் எதிர்ப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காலம் தாழ்த்தாமல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு இன்றைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கிராம நிர்வாக அலுவலாகிய நாங்களும் இன்றைக்கு ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைய அரசியல்வாதிகளும் அரசியல் அமைப்புகளும் காவிரியை மீட்டெடுப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த வணிக வளாகம் திறப்பு விழாவுக்கு வருகை தந்த நடிகை சமந்தாவை காண ரசிகர்கள் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் வணிக வளாக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை நடிகை சமந்தா திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அதிக அளவில் ரசிகர்கள் திரண்டதால் அந்த பகுதியில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் பாதுகாவலர்கள் உதவியுடன் திறப்பு விழாவுக்கு வந்த நடிகை சமந்தா புதிய வணிக வளாகத்தை திறந்து வைத்தார். மேலும் சமந்தாவை செல்போனில் படம் எடுக்க ரசிகர்கள் முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இனி தமிழ்நாடு ட்வீட்ஸ், செய்திகள் சில வரிகளில். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் வாழைத் தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்வேலியில் சிக்கி செங்கல் சூளை தொழிலாளி பலியானார். பூதப்பாண்டி இந்திரா காலனியைச் சேர்ந்த 35 வயதான தர்மர் அந்தரபுரத்தில் உள்ள செங்கல் சூளையில் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வந்தார். இந்த சூளைக்கு அருகே உள்ள வாழைத் தோட்டத்தில் அதிகாலை வேளையில் யாரோ இருவர் நுழைந்ததைக் கண்டு விரட்டி சென்ற தர்மர் அங்கிருந்த மின்வேலியில் சிக்கி பலியானார். இதுபற்றிய தகவல் அறிந்ததும் விரைந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி ஆசாரிக்கொள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கர்நாடக சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த வீரப்பனின் கூட்டாளி சைமன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். 1993 கர்நாடகத்தில் வீரப்பன் கூட்டாளிகள் நடத்திய கன்னிவெடி தாக்குதலில் காவல்துறையினர் 22 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் பெங்களூரு சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டிருந்தார் சைமன். சில நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த சைமன் உயிரிழந்து விட்டதாக கர்நாடக சிறை நிர்வாகம் அறிவித்துள்ளது. கிளர்ச்சியாளர்கள் பிடியிலிருந்து கவுட்டா மீட்பு, சிரியாவில் மக்கள் மகிழ்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த கிழக்கு கவுட்டா பகுதிகளை தீவிர சண்டைக்கு பிறகு அந்நாட்டு ராணுவம் மீட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்துக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழுக்கள் சண்டையிட்டு வருகின்றன. இதனிடையே தௌமா மாகாணத்தில் சிரியா ராணுவம் ரசாயன குண்டு தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் குற்றம் சாட்டின. மேலும் சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் மீது கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினர். கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள பகுதிகளை மீட்க சிரியா ராணுவம் முனைப்புடன் களமிறங்கியுள்ளது. இதன்படி கிழக்கு கவுட்டாவில் அதிரடியாக நுழைந்த ராணுவத்தினர் அதனை தங்களது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். கிழக்கு கவுட்டா முழுவதுமாக மீட்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ள சிரியா ராணுவம் வழிநெடுகிலும் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் சிக்கியிருந்த மக்கள் தங்களை காப்பாற்றுமாறு கூறியதாக தெரிவித்துள்ளனர். ஐ
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 19 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் 11வது லீக் ஆட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான் அணியுடன் பெங்களூரு அணி விளையாடியது. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததால் ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 217 ரன்கள் எடுத்தது. அதிக அளவாக சஞ்சு சாம்சன் 92 ரன்கள் எடுத்தார். இதனையடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 198 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் ராஜஸ்தான் அணி 19 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி சுனி ட்வீட்ஸ். தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வரும் வித்தார்த்துக்கு ராதா மோகன் இயக்கத்தில் வெளிவர உள்ள தும்ஹரி சுலு என்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. வித்தார்த் நடிப்பில் வெளியான ஒரு கிடாயின் கருணை மனு, குரங்கு பொம்மை, கொடிவீரன் ஆகிய படங்கள் தமிழ் சினிமாவில் பேசும்படியாக இருந்தன. ராதா மோகன் இயக்கத்தில் தும்ஹர் சுலு என்ற படத்தின் தமிழ் ரீமேக்கில் வெளியாக உள்ள இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஜோதிகாவுடன் நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ரேடியோ ஜாக்கி ஆகி சாதிப்பதுதான் படத்தின் கதையாம். தனஞ்சயன் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் 62வது படம் கத்திப்படம் போன்று விவசாயமும் அரசியலும் கலந்த கலவையில் உருவாகி வருகிறது. விஜய்க்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் இந்த படத்தில் வரலட்சுமி அரசியல்வாதி என்ற பாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராதா ரவி, பழக்கருப்பையா ஆகியோர் அரசியல்வாதிகளாக நடிப்பதற்கு ஏற்கனவே ஒப்பந்தமாகியுள்ளனர். கொடி படம் போன்று இந்த படத்திலும் த்ரிஷா மூலம் கதையில் சில அதிரடி திருப்பங்கள் நடைபெறுகிறதா? மீண்டும் தலைப்புச் செய்திகள். குற்றவாளிகளுக்கு ஆதரவான பேரணியில் பங்கேற்ற விவகாரம், காஷ்மீரில் இரு அமைச்சர்களின் ராஜினாமா ஏற்பு. சென்னையில் போர்க்கப்பல்களை காண மக்கள் ஆர்வம், கடைசி நாளான இன்று மட்டும் 30,000 பேர் கண்டு ரசிப்பு. நதிகளை தூய்மைப்படுத்தும் பணிகளை தொடங்காதது ஏன்? மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி. ஆஸ்திரேலியாவில் 21வது காமன்வெல்த் போட்டிகள். வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுரங்கம் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.